dear students I would like to continue the 18th lesson next topic மெண்டல் interpretation on மோனோ hybrid கிராஸ் அப்போது மெண்டல் என்ன பண்ணுறாரு ஒரு கண்பு ஒரு பண்பு கலப்பு பற்றி விளக்கத்தை கொடுக்குறாரு மெண்டலோட இன்டர்பிரிட்டேஷன் அப்போ அவர் என்ன விலகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் Based ஆன் திஸ் அப்சர்வேஷன் இட் வாஸ் கன்ஃபார்ம்டு பை மெண்டல்

அப்போ அதில் டால் ஹோமோசைக்கிஸ் ஒன்றும் டுவால்ப் ஹோமோசைக்கிஸ் ஒன்றும் டால் ஹிடரோசைக்கஸ் ரெண்டும் கிடச்சிருக்கு நமக்கு ஒன் இஸ்டு டூ இஸ்ட்டு ஒன்று தான் அதனுடைய ரேஷியோ அப்போ இதை டிடெர்மைன் பண்ணுறது ஃபேக்டர் தான் அப்போ ஒன் ஜென்ரேஷன்லேருந்து அனதர் ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் ஃபேக்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணார் ஃபேக்டர் அப்படின்னா காரணிகள் அந்த ஃபேக்டரை தான் நவ் ரெஃபர்டு டுவர்ஸ் ஜீன் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜீனு சொல்கிறோம் அப்போ டால்னஸ் அண்ட் டுவார்ஃப்னஸ் ஆர் டிடர்மைன் எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர் அப்போது இதை டால் அண்டு டுவார்ஃப்னஸ் இதை தீர்மானிக்கிறது எது தான் அப்படின்னு சொன்னால் அதனுடைய காரணிகள் தான் ஃபேக்டர் தான் அப்போ டால் பிளான் பாசஸ் எ பேர் ஆஃப் ஃபேக்டர் represented by capital T taking the first letter of the dominant character அப்போது dominant character நம்ம் என்ன செய்கிறாம் அவுடின் சொன்னா அனுடைய first letter tall plant விடிய first letter capital T tall அவுடின் சொன்ன capital T எல்தான் T-A-L-L அனுடைய first letter எட்த்துக்கிறாம் அதைதான் நம்ம் dominant character விடின் சொல்கிறாம் உங்கு பண்பு அண்ட் a இஸ் is பிகாஸ் இட் it இஸ் த ஃபேக்டர் ஆஃப் dwarfness represented ஸ்மால் டீ அதுவே ஒரு குட்டையான தவரமாக இருந்தால் அதை வந்து நம்ம dwarfness அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த லெட்டரில் எடுத்துக்கப் போகிறோம்னா ஸ்மால் டீ recessive character ஒடுங்கிய பண்பு அப்போது this factor அக்கர் இந்த ஃபேக்டர் தான் எதை டிடெர்மின் பண்ண போகுது அப்படின்னு சொன்னாக்கா இன் பேஸ் அண்டு மேபி லைக் எஸ் ப்யூர் ப்ரீடிங் டால் பிளான்ஸ் அண்டு டுவார் பிளான்ஸ் இருந்து தான் நம்ம பியூர் ப்ரீடிங் தூய தாவரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ அந்த தூய தாவரம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ரெண்டுமே கேபிட்டல் டீயில் இருக்கலாம் அது ரெண்டுமே எப்படி இருக்கலாம் ஸ்மால் டீயில் இருக்கலாம் ஸ்மால் டீயை பொறுத்த வரைக்கும் டுவார் பிளான் திஸ் ரெஃபர்டஸ் ஹோமோசைக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சேம் ஃபேமிலியாக இருந்தால் ஹோமோசைக்கஸ் இஃப் தேவர் அன்லைக் டி ஸ்மால் டி ஆர் ரெஃபோர்டு டு ஹெடிரோசைக்கியஸ் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹெடிரோசைக்கியஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீ பாருங்கள் இந்த டயக்ராமில் அதாவது கேமட்டை எடுத்துக்கிறோம் கேமட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டால் பிளான் ஒரு ஸ்மால் பிளான்ட் ஒரு டாலு ஒரு ஸ்மாலு இங்கே பாருங்கள் டி இங்கே என்ன இருக்குது டி அதே போல் இங்கே கேபிட்டலிட்டி இங்கே டி ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம் க்ராஸ் பண்ணுறோம் அப்போ க்ராஸ் பண்ணும்போது கேபிட்டலிட்டி இன்ட்டு கேபிட்டலிட்டி கேபிட்டலிட்டி ஸ்மால் இன்ட்டு இப்போ கிடச்சிருக்குங்களா அடுத்து பாருங்கள் டி இன்ட்டு டி அடுத்து ரெண்டுமே டி அப்போ என்னுடைய கேரக்டர் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேரக்டர் ரெண்டுமே கேபிட்டல் டி ஹோமோசைக்கிஸ் ரெண்டுமே ஸ்மால் டி டார் பிளான்ட்டு இதுவும் ஹோமோசைக்கிஸ் இங்கே பாருங்கள் ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே கேபிட்டல் ஸ்மால் டி ஸோ இது என்னது ஹெடிரோ ஹோமோசைக்கிஸ் அப்போ நமக்கு டோட்டலி இந்த ரெண்டுமே கேபிட்டல் டி டால் பிளான்ட்டு ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டால்ப்ளாண்டாக இருக்கும் ஸ்மால் ஸ்மாலிட்டி இதுவும் டால் பிளாண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வார்பிளாண்டு அப்போ இங்கே ரேஷியோ டால் அண்டு ட்வார்பு பீனோ ரேஷியோ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் த்ரீ இஸ்ட் ஒன் ஏன் த்ரீன்னு சொல்கிறேன்னா மூணுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது மூணுமே எல்லாம் இருக்குது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது அதனால் என்னுடைய ரேஷியோ த்ரீ இஸ்ட் ஒன் அதுவே இது இந்த புறத்தோட்டத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அந்த ஸ்டெம்மோடி ஹைட் வச்சு ஸோ அதனால தான் இதை பீனோடைபிக் ரேஷியோ த்ரீ இஸ்ட்டு ஒன் அதுவே இதில் ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒன் இஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன் அதாவது ஒன் இஸ்டு டூ ஈஸ்ட்னு சொன்னால் டால் ஹோமோ சைக்கஸ் ரெண்டுமே டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும் டால் எடிரோ சைக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டி ஒரு ஸ்மால் டி ரெண்டு கிடைக்கும் டார்ஃபு கோமோசைக்கிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டி ஒன்று தான் கிடைக்கும் ரெண்டுமே டி நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ டூ ஃபேக்டர் மேக்கிங் அப் த பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆர் கால்டு அல்லில்ஸ் ஆர் அலிலோ மாப்ஸ் ஒன் மெம்பர் ஆஃப் ஈச் பேரீஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஒன் பேரன்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ ஃபேக்டர் இருவகையான காரணிகள் ஒரு ஜோடின் ஒரு பண்பை வெளிப்படுத்துமானால் டூ ஃபேக்டர் அப்போ டூ ஃபேக்டர் என்ன இரு காரணிகள் மேக்கிங் அப் கான்ட்ராஸ்டிங் எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்போ இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்பை வெளிப்படுத்துமானால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அல்லில் ஆர் அலிலோ மார் ஒன் நம்பர் ஆஃப் ஈச் பேர் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த ஒன் பேர் ஒன் பேரண்டில் இருக்கக்கூடிய ஒன் மெம்பர் தான் ரெண்டு கேரக்டரு அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் அதாவது ஒன் பேரண்ட்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்டெம்மு அந்த ஸ்டெம்மில் ரெண்டு கேரக்டரு ஒன்று டாமினன்ட்டு ஒன்று ஒன்று ரெசர்ஜிவ் அப்போ வேன் டூ ஃபேக்டர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ட்ரைட் ஆர் ப்ராட் டுகெதர் பை ஃபெர்டிலிசேஷன் ஒன்லி ஒன் எக்ஸ்ப்ரெஸ் இட்ஸ் இட்ஸ்எல் டால்னஸ் மாஸ்கிங் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த அதர் டாப்னஸ்

அப்போ ரெண்டு கேமர்ட்டே ஃபியூஸ் பண்ணும்போது இந்த கேரக்டர் விச் எக்ஸ்ப்ரெஷன் இட் எல்ஃப் தன்னைத்தானே வெளிப்படுத்தக்கூடியதை நம்ம டாமினேட்னு சொல்கிறோம் அப்போ ஒரு பண்பு மட்டும்தான் வெளிப்படும் அப்போ இன்னொரு கேரக்டர் என்ன சார் என்ன சார் ஆகும் அப்படின்னா மாஸ்கடு மாஸ்கடுன்னா மறைஞ்சு போகும் அதை வந்து ம மறைந்த பண்பு அல்லது ஒடுங்கிய பண்பு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பண்பு வெளிப்படும் இன்னொரு பண்பு என்ன ஆகும் மறைந்துடும் அடுத்து பாருங்கள் The factors are always pure and when gamut are formed, the unit factors segregate to that each gamete get one or two alternative factor. It means tallness and dwarfness are separate entity. Gamete either T or small t represent when F1 hybrid or self cross two entity separate them unit independently forming tall and dwarf. அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரும் ஆல்வேஸ் ப்யூர் தூய தாவரத்திலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ கேமெட்டை ஃபார்ம் பண்ணும்போது யூனிட் ஃபேக்டர் செக்ரிகேட் த ஈச் கேமட் ஒன் ஆஃப் த டூ ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்டர் இட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது டால்னஸாக இருக்கலாம் டார்ஃப்னஸ்ஸாக இருக்கலாம் அப்போ டால்னஸ் டார்ஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனில் இது ஃபார்ம் பண்ணும் வென் எஃப் ஒன் ஹைப்ரீட்ஸ் ஆர் செல்ஃப் கிராஸு அதை செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது டூ என்ட்டிஸ் செப்ரேட் தனித்தனியாக பிரிஞ்சிடும் அதாவது ஓங்கிய பண்ணுவோம் டால் நெஸ்ஸும் என்ன ஆகும் தனித்தனியாக கிடைக்கும் ஃபார்மிங் டால் அண்ட் டார்ஃப் பிளான் இதிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால் பிளான்ட்டும் கிடைக்கும் டார் பிளான்ட்டும் கிடைக்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஸோ இந்த இன்ஃபோபீட்டில் கொடுத்துருக்கான் புன்னட் ஸ்கொயர் இஸ் செக்கர்போர்டு ஃபார்ம் டிவைஸு பிரிட்டிஷ் ஜெனட்டிஸ்ட் புன்னட் ஆர்சி புன்னட் இந்த புன்னட் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா யார் டெவலப் பண்ணது புன்னட்டு அப்படின்றவர் இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறைபு இல்லை இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இட் இஸ் எ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒரு வரைபட மத்தவரில் இருக்குது to calculate the probability of all possible genotype, offspring டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இன் cross கிராஸ் அப்போ கிராஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உயிரினம் new நியூ பிளான்ட் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பற்றியெல்லாம் இதில் இந்த புன்னர் ஸ்கொயர் பாக்ஸ் மூலயமா தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் topic next நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்